कलोजनानां कल्याणदात्रे करुणासुधापते कम्भवादिदिव्यायुध सत्काराय वदालयादि नमो नमस्ते हरनमपार्वतीपतये हर हर महादेव திருநாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒவ்வொரு அணிதினமும் நாம் நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம சொன்ன மந்திரம் குருவாயூரப்பருடைய மந்திரம். குருவாயூரப்பர் இந்த கலியுகத்தில் குழந்தை ரூபமாக காட்சியளிக்கக்கூடியவர். இந்த காட்சியளிக்கக்கூடிய இந்த குருவாயூரப்பர் பார்த்துட்டேன்னா சங்கும் சக்கரமும் கையில் வச்சுருக்கார். எல்லா விதமான பாதகங்களை போக்கக்கூடியவர். மனிதாளுக்கு வரக்கூடிய சிரமங்களை ஒரு க்ஷணம் அப்படி நகர்த்தி குருவாகவும் குழந்தையாகவும் அனுகிரகம் செய்யக்கூடியவர். குழந்தை வரம் எத்தனையோ பேர் வேணும்னு கேட்டுண்டு அந்த ஆலயத்துக்கு போகிறவாளுக்கெல்லாம் தானே குழந்தையாக பிறக்கக்கூடிய அற்புதமான சக்தி கொண்ட ஆலயம் குருவாயூர். அப்பேற்பட்ட குருவாயூரப்பரை பிரார்த்தனை செய்து இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு இன்றைய தேதி தேதிக்குண்டான சிறப்புகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 9/5/2018 விளம்பு வருடம் சித்திரை மாதம் 26 திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அவிட்டம். காலை 8:12 வரை. பின்பு சதயம். இன்றைய திதி நவமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் ஆயில்யம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. ராகுகாலம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தில் உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் பார்க்க போறோம். மேஷ ராசி அன்பர்களே, அஸ்வினி நட்சத்திரத்தில் 4 பாதம், பரணி நட்சத்திரத்தில் 4 பாதம், கிருத்திக நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா யதார்த்த சிரமங்கள் இருக்கிறது வழக்கம். இந்த சிரமங்களை நினைக்க நினைக்க இன்னும் ஜாஸ்தியாகிண்டே போயின்னு இருக்கும். குழந்தைகளுக்கு படிக்கிற சிரமம், வேலையில் இருக்கிறவர்களுக்கு வேலையே சிரமம், அதே மாதிரி வயசானவாளுக்கு வயது ஆயிடுத்தேங்கிற சிரமம் இருந்துருக்கும். இந்த மாதிரி எல்லாமே சிரமமாக தான் இருந்துருக்கும். இருப்பினும் தெய்வாம்சத்தில் தெய்வ அனுகிரகத்தில் இந்த சிரமங்கள் நமக்கு பெருசாக தெரியாத மாதிரி பக்தி இருந்தது அப்படின்னு சொன்னால் பெருசாகவே தெரியாது. ஆக இன்றைய தினத்தில் சின்ன சின்ன விஷயங்களை மனசில் போட்டுண்டு குழப்பறத அவ்வளோ விசேஷங்கள் சாக்கியங்கள் கிடையாது. வெளியில் எங்கேயாவது போகும்போது பெரியவாள்கிட்ட நமஸ்காரம் வாங்கிட்டு போகிறது பெரிய தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் விலகி போயிடும், அந்த தடைகள்லாம் நின்று போயிடும்னு சொல்லுவா. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் எடுத்த காரியங்கள் நிறைவேறதுக்கு பெரியவாளுடைய ஆசீர்வாதத்தோடு செயல்படுறது காரிய ஜெயத்தை கொடுக்கும். கிரகங்கள் எவ்வளவு தடங்கள் இருந்தாலும் அனுகிரகம் அனுகூல்யமாகும். ஆக இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான 4 நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிஷாசுர மர்த்தினி துர்காம்பாள் வழிபாடு தடைகளை போக்கி நன்மையை பெருக்கும் அற்புத வழிபாடு மேஷராசி அன்பர்களே. ரிஷபராசி அன்பர்களே, கிருத்திக நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதங்களும், ரோஹிணி நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு நிறைய சிந்தனைகள் செய்கிறது யதார்த்த வழக்கம் மனுஷனுக்கு. ஆக உங்களுக்கு புதன் சாகியமாக இருக்கங்காட்டி நிறைய யோசனைகளை செய்துட்டு இருப்பேன். நிறைய சிந்தனைகள், சில விஷயத்துக்கு நல்லது தான், சில விஷயத்துக்கு அவ்வளோ சரியில்லைன்னு சொல்லுவாள். ஆக இப்போ இருக்கிற சமயம் சரியில்லையே, என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது நினைக்கிறத விட செயல்படுறது நல்லது. யாருக்கேனும் கையெழுத்து போடுறதா இருந்தாலும் யாருக்கேனும் சிபாரிசு பண்ணுறதாலும் 1-2 முறை பண்ணிக்கிறது பார்த்துட்டு செய்துக்கிறது நல்லது. பெரியவாழ்கிட்டையும் வீட்டில் இருக்கிற வாழ்க்கையும் கேட்டுண்டு அந்த காரியத்தை பண்ணுறது பெரிய பெரிய பிரச்சனைகள்லேருந்து நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருந்துருக்கும். திருமண காரியங்கள் அனுகூல்யமாக முடியும். வேலை வாய்ப்பு இல்லாதவாளுக்கு வேலை வாய்ப்பு தேடி வரும். இன்றைய தினத்தில் ரிஷபராசி என்பர்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான 8 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடும் ஐயப்ப சுவாமி வழிபாடும் வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பர்கள்,
மிருகசீர்ஷ நட்சத்திரத்துல 3-4 பாதம், திருவாதிர நட்சத்திரத்துல 4 பாதங்களும், புனர்பூச நட்சத்திரத்துல 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு சில நேரங்கள்ல குழப்பங்கள் யதார்த்தமா இருந்துருக்கும். இதை பண்றதா அதை பண்றதா அப்படியா இப்படியான்னு குழப்பங்கள் இருக்கும். இருப்பினும் நமக்கு குருவோ அல்லது தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லாதவங்க அப்பாவுடைய பேச்சை கேட்டுட்டு ஒரு காரியத்தை பண்றதோ நமக்கு எவ்விதமான குழப்பங்களும் இல்லாத இருக்கும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. வேலை தேடுறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பெரிய பெரிய இடமாற்றங்கள் வேணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யமாக இருக்கும். வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் வரும். ஆக இந்த விஷயங்கள்லாம் நல்ல ஸ்திதிகள்லாம் வரும். இருப்பினும் சில நேரங்களில் குழப்பங்கள் இருக்கும். அந்த குழப்பத்தை போக்குறதுக்கு துர்காம்பாள் வழிபாடு வெற்றியை தரும். மேலும் இன்றைய தினத்தில் அற்புதம் தரக்கூடிய N3 நிறம் மஞ்சள் துர்காம்பாள் வழிபாடு சிறப்பை தரக்கூடிய வழிபாடு. கடகராசி என்பர்களே, புனர்பூச நட்சத்திரத்தில் 4 பாதம், பூச நட்சத்திரத்தில் 4 பாதமும், ஆயில்ய நட்சத்திரத்தில் 4 பாதத்தை கொண்ட உங்களுக்கு ஒரு மனுஷனுடைய நம்பிக்கைத்தன்மை அப்படிங்கிறது பார்த்துட்டேன்னா அதுதான் ஒரு மனிதனுடைய மூலதனம் அப்படின்னு சொல்லுவாள். யாரோ ஒருத்தர் நம்மளை பண்பி ஒரு பொறுப்பை கொடுக்குறா, அதை சரிவர செய்தால் அவளுக்கு மேலும் நம்பிக்கை ஜாஸ்தியாகும். அந்த நம்பிக்கையோடு நம்ம தொழில் செய்தோம் அப்படின்னு சொன்னால் அதில் வெற்றிகள் நிச்சயமாக இருந்துருக்கு. நண்பர்களிடத்தில் அவளுக்கு தேவையான விஷயத்தை எடுத்து முன் வந்து செய்வீங்க. சொந்த பந்தங்களுக்கு தேவையான விஷயத்தை முன் வந்து செய்வீங்க. உங்களால் முடிஞ்சால் அதை செய்வேல் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவேன். நிறைய தானங்கள் இந்த உலகத்தில் விசேஷம், அன்னதானம் விசேஷம், கந்தான விசேஷம், இந்த மாதிரி தானங்கள் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. நம்மளால் பொருளாதாரத்தில் தானம் கொடுக்கலனால அவளுக்கு ஒரு காரியத்தை பண்ணி கொடுத்தா அதுவே மிகப்பெரிய தானம்னு சொல்லுவாள். அந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச நல்ல நல்ல காரியங்கள்லாம் செய்து கொடுக்கக்கூடிய அற்புத நாள். கடகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பாள் வழிபாடு, சாரதாம்பாள் அன்னபூர்ணேஸ்வரி வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, மக நட்சத்திரத்தில் 4 பாதம், பூர நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்திர நட்சத்திரத்தில் 1 பாதத்தை கொண்ட உங்களுக்கு நல்ல நல்ல செயல்கள்லாம் செய்யக்கூடிய நல்ல நாள். அரசியலில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. நினைச்ச காரியங்கள் அனுகூல்யமாக நடக்கும். ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இன்னைக்கு சட்டு சட்டு நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரும். கையெழுத்தாகாத விஷயங்கள்லாம் கையெழுத்தாயிடும். நினைச்சபடி நல்ல வார்த்தைகள் கேட்கக்கூடிய அற்புதமான நாள். கணவன் மனைவி அன்னோன்யங்கள் கூடி வரும். ரொம்ப நாள் தடங்கள் இருந்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு தடைபட்டு திருப்பி உங்கள் பக்கத்துலேயே அந்த தடங்கள் வராத மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருந்துருக்கும். வீடு விற்கணும்னு நினைக்கிறவாளுக்கு விற்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். பொருளாதாரம் கேட்ட இடத்துல கிடைக்கிறதுக்கு உண்டான நாள். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு, நடராஜர் வழிபாடு, சிதம்பர நடராஜர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு சிம்மராசி அன்பர்களுக்கு. கன்னிராசி அன்பர்களே, உத்திர நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதங்களும், அஸ்த நட்சத்திரத்தில் 4 பாதமும், சித்திர நட்சத்திரத்தில் 1-2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைக்கு கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான நாளாக இருந்துருக்கும். நல்ல நல்ல காரியங்கள்லாம் சில பேர் ஹவுஸ் லோன் போட்டுருக்குவா, பர்சனல் லோன் போட்டுருக்குவா, பிஸ்னஸ் லோனை போட்டு மேலும் மேலும் நம்மளுடைய தொழிலை பெருக்கணும். நண்பர்கள் கூட சேர்ந்து தொழிலை பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்லா அனுகூல்யமாக நடக்கும். கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு வெற்றிகள் உண்டு, புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அரசியலில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம், மேல் அதிகாரிகள் மூலமான பாராட்டுதல்கள் கிடைக்கக்கூடிய நாள். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புத 7 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுர மாரியம்மன் வழிபாடு வெற்றி தரும் அற்புதமான வழிபாடு. துளாராசி என்பர்களே, சித்திர நட்சத்திரத்தில் 3-4 பாதங்களும், மேலும் சுவாதி நட்சத்திரத்தில் 4 பாதமும், விசா நட்சத்திரத்தில் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு துளாராசிக்கு நல்ல சுகமான நாள். எண்ணிய காரியங்கள் வெற்றி உண்டு. நான் பியூட்டிஷியன் ஷாப் வச்சுருக்கேன், பார்லர் வச்சுருக்கேன்னு ரொம்ப நாளாக யாருமே வரலையே, வாடிக்கையாளரே இல்லையே இருந்துன்னு வருத்தப்பட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் அனுகூல்யமாக இருக்கும். மேலும் பேங்க் சம்பந்தமான எக்ஸாமினேஷன் எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் அனுகூல்யமான செய்திகள் வரத்துக்கு உண்டான அற்புதமான நாள். பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட் போன்ற தொழில்களில் இருக்கிறவாளுக்கு வெற்றிகள் உண்டு. நல்ல முன்னேற்றங்கள், புதிய புதிய கான்ட்ராக்ட்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்தில் துளாராசி என்பவர்களுக்கு மனக்கிரமங்கள்லாம் போய், மனசில் ஏற்பட்ட சின்ன சின்ன மன கஷ்டங்கள்லாம் போய் மன திருப்தி தரக்கூடிய நாள்.
இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் அற்புதமான வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்களே, விசா நட்சத்திரத்தில் நான்காம் பாதம், அனுஷ நட்சத்திரத்தில் நான்கு பாதம், கேட்ட நட்சத்திரத்தில் நான்கு பாதத்தை கொண்ட உங்களுக்கு கொடுத்த விஷயத்தையும் கொடுத்த வேலையும் சரியாக பண்ணக்கூடிய ராசி உங்கள் ராசி. நினைச்ச காரியத்தை அனுகூல்யமாக உடைப்பார். அதே மாதிரி நமக்கு லாபம் இருக்கோ இல்லையோ அந்த வேலையை சரியாக முடிக்கணும்னு சொல்லி முன் நின்று அந்த காரியத்தை முடிப்பார். சில நேரங்களில் யதார்த்தமாக நல்லது பேச போய் சில நேரங்களில் அவள் தப்பாக புரிஞ்சுக்கூடிய வாய்ப்பு இருக்கு, தப்பாக புரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதில் மட்டும் கவனம் என்பது தேவை. வண்டி வாகனத்தில் வேகமாக போகிறத குறைச்சிக்கிறது நல்லது. திடீர் திடீர்னு முடிவை மாற்றுறது, திடீர்னு நீங்கள் போகலாம் இல்லை வேண்டாம், திடீர்னு நீங்கள் பண்ணலாம் இல்லை வேண்டாம், இந்த மாதிரி முடிவை மாற்றுறத கம்மி பண்ணிக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் விருச்சிகராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புத எண் ஐந்து நிறம் சிகப்பு. வழிபாடு பண்ணக்கூடிய தெய்வம் மருதமலை முருகப்பெருமான் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. தனுர்ராசி என்பவர்களே, மூல நட்சத்திரத்தில் நான்கு பாதம், பூராட நட்சத்திரத்தில் நான்கு பாதம், உத்திராட நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு சில நேரங்களில் நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம்னு காரியத்தை தட்டி கழிச்சு விடுவோம். இதனால் சில நேரத்தில் இந்த கெட்ட விஷயங்களில் நம்மளை விட்டு போயிடும், ஆனால் நல்ல விஷயங்கள் கூட நம்மளை சார்ந்து வந்தது கூட போயிடும் அப்படின்வா. அதனால் எவ்வளவு சோர்வு இருந்தாலும் தொழிலில் முதல் மதிப்பு கொடுத்து இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த காரியங்கள் வெற்றி பெறும். ஆக தொழிலே முதல் முதற்கடவுள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தொழிலில் முன்னேற்றம், முன்னேற்றத்துக்குண்டான செயல்பாடுகள் செய்யும் பொழுது நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். தனுர்ராசி என்பவர்களுக்கு யார்கிட்ட கொடுத்தாலும் முடியாத காரியம் உங்ககிட்ட அந்த காரியத்தை முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துன்னு இருக்கும். பிரிந்த தம்பதியினர் ஒன்று கூடுறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி குழந்தை வரம் எதிர்பார்த்துன்னு இருக்கிறவாளுக்கு தெய்வாம்சத்தின் மூலமாகவும் மருத்துவத்தின் மூலமாகவும் காரிய அனுகூல்யமாகவும் இன்றைய கிரகநிலை சில நேரங்களில் தடங்கல்கள் கொடுக்கறதுக்குண்டானதாக இருக்கும். இருப்பினும் பக்தி ஸ்ரத்தையோடு ஒரு காரியத்தை பண்ணும்போது வெற்றிகள் நிச்சயமாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பவர்களே, உத்திராட நட்சத்திரத்தில் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும், துருவோ நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களும், அவிட்ட நட்சத்திரத்தில் முதல் இரண்டு பாதத்தை கொண்ட உங்களுக்கு ஆனுகூல்யமான நாள், நினைச்ச காரியங்கள் ஈடேறக்கூடிய அற்புதமான நாள் என்ற தினம். வெளிநாடு பிரயாணம் எதிர்பார்த்தவா எதிர்பார்க்காதால் கூட நல்ல நல்ல வாய்ப்புகள் கூடி வரும். தூர பிரயாணம் அனுகூல்யமாக இருந்துருக்கும். நண்பர்கள் மூலமான பிரயாணங்கள் உண்டு. பிறருக்காக போன காரியம் நம்மளுக்கு சாதகமாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அரசியலில் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. மருத்துவத்தில் இருந்துருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம். வயதானவாளை கூட வச்சுட்டு பார்த்துக்கிறது நல்லது. சில நேரங்களில் உடல் உபாதைகள் இருக்கும், அவள் எங்கேயாவது போகும்போது கூடவே இருந்து போய்க்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். திடீர் செய்திகள் காதுக்கு வந்து சேர்றதுக்குண்டானதாகவும் திடீர் பணவரவுகளும் உண்டு. மகர ராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு, காமாட்சி அம்பாள் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு. கும்பராசி நேயர்களே, அவிட்டத்தில் மூன்று நான்கு பாதங்களும், சதய நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களும், பூரட்டாதி நட்சத்திரத்தில் முதல் மூன்று பாதத்தை கொண்ட உங்களுக்கு ஆர்வமாக பல காரியங்களை எடுத்து பண்ணக்கூடிய நாள் இன்றைய தினம். மனசில் நினைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அனுகூல்யமாக நடக்கும். பதவி பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கிறதுக்குண்டான நல்ல நாள் இன்றைய நாள். உங்களுடைய கம்பீரமான பேச்சும் உங்களுடைய செயல்பாடும் பிறரை பார்த்து நம்மளும் இப்படி ஆகணுங்கிற அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் இருந்துருக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. தந்தை வழியில் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல மாற்றங்களும் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்பது நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, சிவபெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பவர்களே, பூரட்டாதி நட்சத்திரத்தில் நான்காம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நான்கு பாதம், ரேவதி நட்சத்திரத்தில் நான்கு பாதத்தை கொண்ட உங்களுக்கு சில நேரங்களில் அடைச்சல் இருந்துட்டு இருக்கும். இங்கேயும் அங்கேயும் போகிறது, ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு பலதரப்பட்டு நடக்கிறது,
இல்லை ஒன்றும் இல்லாத காரியத்துக்கு ஒருத்தட்ட காசு கேட்க போனால் நாலு தடவை நடக்க விடுறது. இந்த மாதிரி அலைச்சல்கள் சில நேரங்களில் இருந்துன்னா இருக்கும். இருந்தால் என்ன, சிரமப்பட்டாலும் அந்த காரியத்தை நல்ல வெற்றிகரமாக முடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிச்சயம் வந்து சேரும். புதிய தொழில் பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணும். இந்த நாட்டில் போய் இது பண்ணலாமா, வேறு ஊருக்கு போகலாமா, அங்கேருந்து இதை வாங்கிட்டு வந்து இங்கே விற்கலாமா, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் மனசில் தோணும். எண்ணிய காரியங்களை தெய்வாம்சத்தில் தெய்வத்துக்கிட்ட நமஸ்கரணம் பண்ணி ஒரு காரியத்தை பண்ணுங்க. எப்படி தெய்வத்துக்கிட்ட நமஸ்கரணம் பண்ணி அந்த காரியத்தை பண்ணும்போது அனுகூல்யமாக நடக்கும், வெற்றிகள் உண்டு, குழந்தைகளுக்கு நல்ல பரீட்சையில் நல்ல மதிப்பெண் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து சேரும். திருமண தடைகள் பட்டவாளுக்கெல்லாம் குரு மூலமாக பெற்றவா மூலமாக நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்றைய தினத்தில் மீனராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். தீராத உடல் உபாதைகள் இருந்துருக்கும். தோல் சம்பந்தமா உடல்ல இருக்கக்கூடிய வியாதிகள் இன்னைக்கு யார்கிட்ட கேட்டாலும் என்னவோ காசு இருக்கோ இல்லையோ வியாதி எல்லாத்துக்கிட்டே இருந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி வியாதிகள் இல்லாத இருக்கிறதுக்கு நாம் இன்னைக்கு ஆன்மீக தகவலில் ஒரு பரிகாரம் பார்க்க போகிறோம். வியாதிகள் இல்லாத இருக்கிறதுக்கு, வியாதிகள் இனிமே வரக்கூடிய வியாதி வராத இருக்கிறதுக்கு பகவானுடைய அனுகிரகம் தான் நமக்கு தேவை. திக்கற்றோருக்கு தெய்வம்தான் துணை. அப்பேற்பட்ட தெய்வ வழிபாட்டில் இன்னைக்கு வியாதி இல்லாத இருக்கிறதுக்கு உண்டான ஒரு வழிபாட்டு முறைகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். குருவாத புரீஷ பஞ்சரத்ன ஸ்தோத்திரத்தில் ரொம்ப அழகாக வியாதிக்கில் வராமல் இருக்கிறதுக்கும் வியாதி இருக்கிற வியாதி தீர்றதுக்கும் உண்டான மந்திரம் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்கு மந்திரம், அந்த மந்திரத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதுதான் இன்னைக்கு ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பிரம்மமே முகூர்த்தே பரிதஹ ஸ்வபதை சந்தஸ்திருஷ்ட சர்வோத்தம விஸ்வரூப ஸ்வதைல சம்சைவக ரோகஹர்த்ரே வாதாளயாதீஷ நமோ நமஸ்தே. அதாவது கோயிலில் கிருஷ்ணர் கோயிலில் குருவாயூர்பருக்கு வந்து விடிய காத்தால சன்னிதானம் திறக்கிறது. அந்த விடிய காத்தால சன்னிதானத்தில் போய் தரிசனம் பண்ணுறது கோடி புண்ணியமாக. இந்த கலியுகத்தில் அந்த சுவாமியை பிரம்ம முகூர்த்த தரிசனம் அதான் சொல்லப்பட்டிருக்கு. பிரம்ம முகூர்த்தே பரிதக, பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த சுவாமியை தரிசனம் பண்ணுறது அவ்வளோ விசேஷம். விஸ்வரூப தரிசனம் பண்ணுறதே சர்வபாப நிவர்த்தி. இந்த விஸ்வரூப தரிசனம் பண்ணிட்டோம்னா உடம்புல எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் போயிடும். பக்தர்களுக்கு இந்த கலியுகத்தில் எல்லா துன்பங்களையும் போக்கக்கூடிய ஒரு பக்த பிரபுவாக அனுகிரகம் பண்ணக்கூடியவர் தான் இந்த சுவாமி. இந்த சுவாமிக்கு தேகம் முழுக்க பூசின நல்ல எண்ணெய், இந்த நல்லெண்ணெயை வாங்கி உள்ள பருகிறதோ அல்லது அந்த எண்ணெய் இடத்துல வியாதிகள் இருக்கோ அந்த வியாதிகள் இடத்துல பூசின்றோம்னாலே அந்த வியாதியற்று இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தருமா. பின்னாட்களில் உடல் உபாதைகள் ஏதேனும் வரதா இருந்தாலும் அந்த வியாதி இல்லாத ஆரத்துக்குண்டான வாய்ப்புகள் தர்றது அப்படின்னு சொல்லப்படுறது. ஆக சுவாமிக்கு அபிஷேகம் செய்த நல்லெண்ணெய் எடுத்துட்டு நம்ம உட்பருகிறதோ அல்லது உடம்புல பூசிக்கிறதோ எப்பேற்பட்ட உடல் உபாதைகளாக இருந்தாலும் தீரும் அப்படிங்கிறத இந்த மந்திரம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. இது ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். ஆன்மீக தகவலை ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்கிறவா எல்லாத்துக்கும் எல்லா விதமான உபாதைகளும் தீர்ந்து நன்மைகள் பெருக பிரார்த்தனை செய்து எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட வந்த வினையும் வருகின்றவள் வினையும் வந்த வினையும் வருகின்றவள் வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபோர்க்கு மேவ வராதேவினை வேல் வேல் முருகா வெற்று வேல் முருகனு கரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரிய ஜோஷகலாரத்ன மகேஸ்வரர். நன்றி, வணக்கம்.